செல்போன் இல்லாத காலத்தில் கூட எப்படி தொடர்பு கொண்டு மரியாதை குறையாமல் யாரையும் கைத்தட்டி சத்தமாக கூப்பிடுறதோ ஏன்னு கத்தி கூப்பிடுறதோ பண்ணவே மாட்டார். அவர் எடுத்து வளர்த்த குழந்தை பிறந்த கொஞ்சம் நேரத்தில் ரெண்டு அண்ணன்களும் வந்து பார்த்து இந்த குழந்தை நம்ம வீட்டு குழந்தையாக இருந்தால் நல்லா இருக்கும்னு சொன்ன அந்த குழந்தை அவர்கள் குழந்தையாகவே வாய்த்த கதையை எனக்கு அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அப்படி பார்த்து வளர்ந்த அந்த குழந்தையை ஒரு முறை கூட மேறு ஒருவருடனும் பேசும் பொழுது கமல் வந்தானா என்று சொன்னதே கிடையாது. அவரை பார்த்து தான் நான் மரியாதை எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டேன். ஏன்னா வழக்கமாக சினிமா நடிகர்களை பற்றி நான் 3.5 வயசில் சினிமாவில் நடிக்க வந்தபோது பெரிய பிரயோஜனமாக இருந்தது எங்கள் குடும்பத்தின் மரியாதை தான். ஏன்னா வழக்கமாக சினிமாக்காரங்களை பற்றி சொல்லும்போது அவன் நடித்தான், வந்தான், போனான், முதல் மந்திரியாக இருந்தாலும் காந்தியாக இருந்தாலும் நேருவாக இருந்தாலும் அவன் நல்லவனையா அப்படின்னு உரிமையில் பேசும் ஒரு அது உரிமையாக அல்லது உரிமையாக தெரியாது. அது எங்கள் வீட்டில் இருந்ததே கிடையாது. நான் எங்கேயாவது கெட்ட பழக்கத்தை கற்றுக்கிட்டு வந்து அவன் சொன்னான் அப்படின்னா அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எந்த அளவுக்கு இருந்ததுன்னா என்னை பற்றி வீட்டில் ஜோக் அடிக்கிற அளவுக்கு யாரா வாசல்ல அப்படின்னு என்னை கேட்டாங்கன்னா பிச்சைக்காரர் பிச்சை கேட்குறார் அப்படின்னு நான் 3.5 வயசாக இருக்கும்போது அதையெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தவர் திரு சந்திரஹாசன். ஆரம்பத்தில் அதட்டியும் மிரட்டியும் கற்றுக் கொடுத்தது பிற்பாடு இவர்கள் சொன்னது போல் அறிவுரைகளாகவே வந்தது. அவருடைய அறிவுரைகள் எல்லாம் ஒரு ஒப்பீனியனாகவே வந்தது எனக்கு. அதனாலே நான் பல பேர் ஒப்பீனியன் சொல்றத அறிவுரைன்னு தப்பாக நினச்சிட்டதும் உண்டு. சந்திரஹாசன் மாதிரி இருக்கக்கூடியவர்கள் தான் ஒப்பீனியன் மாதிரி சொல்லுவாங்க அறிவுரையை. மற்றவங்கள்லாம் ஒப்பீனியனே அறிவுரை மாதிரி சொல்லுவாங்க. என்ன எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு கவலைப்பட்டதே கிடையாது. அதற்கு காரணம் எனக்கு இந்த மாதிரி ஒரு குடும்பம் ஷண்முண்ணாச்சி பாலச்சந்திர சார் இவர்கள் போன்ற குருமார்கள் இப்படிப்பட்ட சகோதரர்கள் இவர்களை தான் இருக்கும் பொழுது இது ஒரு நாங்கள் இருக்கிறோம் என்று இங்கே சொல்லப்பட்ட பொழுது நான் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள்லாம் இருக்கணும் என் கூட. இதே அன்பை என்னால் திரும்பி தர முடியும் என்ற நம்பிக்கையை அன்பை எனக்கு கற்றுக் கொடுத்தவர் அவர். நான் நிறையா பேசலாம் பட்டு என்னுடைய வாழ்க்கையில் என்னை பாதித்தவர்களை பற்றி தினம் ஒரு முறை பேசுவேன். ரவிக்குமார் அவர்களுக்கு தெரியும், திரு பாலச்சந்தர் அவர்களை பற்றி அவர் என் கூட ஷூட் பண்ண எல்லா நாள்லையும் ஒரு வாட்டியாவது பேசியிருக்கோம். நாகேஷை பற்றி சந்திரஹாசனை பற்றி பேச வேண்டியதே இல்லை. அவர் அவர் என்னுடைய நிழலாக இருந்துகிட்டே இருப்பார் டெய்லி. இயற்கை அவரை எடுத்துக்கொண்டது, ஆனால் என்னை பொறுத்தவரை என்னுள் ஒரு பாகமாக அவர் கலந்து விட்டார். எனக்கு இது ஒரு இருந்தவரை அனுபவித்ததையும் பெற்றதையும் கற்றதையும் நான் இருக்கும் வரை அனுபவிக்கத்தான் போகிறேன். அந்த சந்தோஷத்துடன் நான் வாழ்கிறேன் தொடர்ந்து. இது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை கூட அவர் முன்னேற்பாடாக எனக்கு இது நடக்கும் அப்போ என்ன பண்ண போறேன்றதெல்லாம் சொல்லணுன்ற எல்லாம் லிஸ்ட் போட்டு பேசியிருக்கோம் நாங்கள். சந்திரஹாசன் அவர்கள் 5-star ஹோட்டலில் தங்காதவர். ஒருவேளை அவர் திரு சீனிவாசன் அவர்களின் மகனாக இருந்ததுனால இருக்கலாம். எங்கள் அப்பா வந்து 1st class பிளேன்லேயோ வர மாட்டார். கேபி டிராவல்ஸ்னு ஒரு பஸ் வரும், அதில் தான் வருவார். அவருடைய மகன் இவரும் அப்படி தான் வாழ்ந்தார். மற்றவங்களுக்கு என்ன டிக்கெட் போடுறாங்க அதெல்லாம் பற்றி ஒன்றுமே கிடையாது. சந்திரஹாசன் அந்த மாரிஸ் ஹோட்டலில் தான் தங்குவார். எப்பவுமே அவர் வந்து தன்னை இந்த லெவல்லே இருக்கணுங்கிற மாதிரி. இன்னொரு ஒரு சின்ன விஷயம் அதை சொல்லணும், அது எனக்கு பெருமையாக இருக்குது.
எங்கள் அண்ணனுக்கு தனியாக லாண்ட்ரி கிடையாது, அவர் துணியை அவரே துவைத்துக் கொள்வார். அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயம் நிறையா இருக்கு. கற்றுக்காம சோம்பேறித்தனத்தினால இது வேணாமே நமக்கு அப்படின்னு நினச்சது. அவருக்கு பாட தெரியும், சமைக்க தெரியும், துணி துவைக்க தெரியும், இதில் பல விஷயங்கள் எனக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு எப்படி இது என்னதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், உனக்கு தெரியுமா ராஜாஜி காலையில் சிஎம்மாக இருக்கும்போது காலையில் துணி துவைச்சிட்டு தான் போவார். அதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒதுக்க முடியும், டைம் இல்லைன்னு மட்டும் சொல்லாதே என்று சொல்லி கொடுத்தவர். இன்னும் நிறையா இருக்குது, அதையெல்லாம் என் வாழ்க்கையில் ஒரு முயற்சியாக இனிமேல் தான் நான் செய்ய வேண்டும். அண்ணன் இல்லாத இந்த வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அதற்கான பயிற்சியை எனக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். அந்த முயற்சியை நான் செய்வதற்கு உறுதுணையாக இருப்பேன் என்று நீங்கள் கொடுத்த உறுதி என் மனதை உறுதிப்படுத்துகிறது. இந்த சாகிறதுங்கிறதும் பிறக்கிறதுங்கிறதும் எல்லாரும் பண்ணலாம், பண்ணியே ஆகணும். ஆனால் எப்படி இருந்தோம் என்பதை மற்றவர்கள் சொல்லிக்காட்டும்படி வாழ்ந்து போவது என்பது பெரிய விஷயம். என்னால் அதை செய்ய முடிகிறதா என்று முயல்கிறேன். வணக்கம்.